வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கல்கி எழுதின நாவல மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணி வந்திருக்க பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலனை கொல்வோம், அவன் தம்பி அருண்மொழியை கொல்வோம், அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து கொற்ற வைக்கு படைப்போம். பொன்னியின் செல்வன் இந்த படத்துடைய கதை என்ன? இந்த படத்துக்குள்ள ஒரு கதையை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கதையை கோர்வையாக சொன்னாலோ இல்லைன்னா கல்கி நாவல் எழுதின அந்த 5 வால்யூம் கதையை முழுசாக சொல்லிட்டு வந்தால் இந்த ரிவ்யூ 10 நிமிஷத்துலாம் முடியாது. ஏன்னா ஒரு கதையை ஒருத்தர்கிட்ட சொல்லும்போதே அதெல்லாம் எவ்வளோ பெரிய கதை தெரியுமா, எப்பேற்பட்ட கதை தெரியுமா, எப்புகழ்பெற்ற கருத்துக்களை கொண்ட காவியம் தெரியுமா அப்படின்னு. இந்த உலகத்திலேயே ஒரு சில கதைகள் மட்டும்தான் இருக்குது அப்பேற்பட்ட புகழையும் பெருமையும் மிக்க கொண்டாடக்கூடிய ஒரு கதைன்னு நம்ம ஒரு சில நாவல் எடுத்துக்கிட்டா அதில் முக்கிய இடம் பொன்னியின் செல்வனுக்கு உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மகாபாரத கதை தான் அந்த கதை. படித்தவங்க எல்லாருமே கொண்டாடக்கூடிய இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கதை. ஏன்னா அந்த கதையில் வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்தனியாக கிளை கதை அமைச்சு அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தை ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. அதில் வர அத்தனை கேரக்டருமே முக்கியமான கேரக்டர் தான். எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதில் மிகப்பெரிய ஃபிலாசபியை வச்சு அதில் பகவத்கீதையும் அமைக்கி இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. முழுசாக மகாபாரதம் படித்தவங்க பா என்ன கதை இது, யாராலையும் இப்படி ஒரு கதையை எழுதவே முடியாது, எவ்வளோ கேரக்டர்ஸ் அப்படின்னு கதை எழுதுகிற கதை ஆசிரியர்களே பிரமிச்சு போகிற கதை இது. இந்த மாதிரி ஒரு கதையை யாராலையும் எழுதவே முடியாதா, கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு கதையை நான் எழுதி காட்டுறேன் அப்படின்னு கல்கி மனசை ஒரு எண்ணம் வந்து எழுதப்பட்ட கதை தான் பொன்னியின் செல்வன். இந்த கதை இப்படி ஆரம்பித்து இப்படி தான் முடியும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் கதை போகிற போக்கு வழியோ ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக அற்புதமான வர்ணனையில் கொண்டு போவார். 1955 ரிலீஸ் ஆன அந்த கதை முதல்ல MGR படமாக்கலாம் நினச்சாரு, அதுக்கப்புறம் கமல் அதை எடுக்கணும்னு நினச்சாரு, அதுக்கப்புறம் ரஜினி விஜய் மகேஷ் பாபுனு எத்தனையோ பேர்கிட்ட அந்த கதையை ட்ராவல் ஆனாலும் 70 வருஷமாக அந்த கதை ஒரு கனவாகவே இருந்தது. தமிழ் சினிமாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை பொன்னியின் செல்வன் தான் சொல்லுவாங்க. இனிமேல் யார் வாயிலிருந்தோ அப்படி ஒரு வார்த்தை வராது. அதுக்காகவே மணிரத்னத்தை பாராட்டலாம். பொன்னியின் செல்வன் கதை முதல்ல ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஒரு 10-60 வயசுக்குள்ள ஆளுங்க படிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் MGR மாதிரி தான். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கதையை படித்த முக்கால்வாசி பேர் இப்போ உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த கதையை படித்து வச்சிருக்க சின்னஞ்சிறுசுகள்லாம் அவங்க வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி வயசான அம்மா அப்பா சொல்லி அந்த புக்கை புக் ஃபேரில் வாங்கி வச்சா தன்னை ஒரு அறிவு ஜீவினை எல்லாம் நினச்சிப்பாங்கன்னு வாங்கி வச்சிருப்பாங்களே தவிர்த்து அதை முழுசாக 3 பக்கம் கூட படிக்க லாய்க் இல்லாத ஆளுங்க தான் இப்போ இருக்க பாதி பேர். இதில் வர வருஷம் பொன்னியின் செல்வன் நாவல் தான் நிறைய விற்குதான், நம்பர் 1 பொசிஷனில் விற்கிற புத்தகம் அதானா அப்படின்னா கிட்டத்தட்ட 500,000 பேர் அந்த கதையை படிச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணுற பொன்னியின் செல்வன் கதையே என்னன்னு தெரியாமல் ரிவ்யூ போடுறானுங்க. மேலும் இதில் ஒரு சில கரடிலாம் காமெடினா பெரிய பழுவேட்டேரியும் சின்ன பழுவேட்டேரியும் படத்துடைய வில்லங்களாக உங்களை காட்டுறாங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். இந்த லட்சத்தில் இந்த கதையை நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு வாய்க்குசமாக போய் சொல்கிறானுங்க. என்னப்பா நீ இப்படி சொல்கிற, அப்படின்னா பொன்னியின் செல்வன் கதையை ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணணுமா, பொன்னியின் செல்வன் கதையை முழுசாக படிச்சுட்டு தான் இந்த படத்தை போய் பார்க்கணுமா, இந்த கதையை சுத்தமாக தெரியாத நாங்கள் எதுவுமே பேசக்கூடாதா, எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். நான் அப்படி சொல்ல வரல, தமிழில் ஆனா ஆவணா தெரியாதவன் எப்படி வல்லுவனோட பெருமை தெரியும், அந்த காரணத்துக்காக சொல்ல வந்தேன். மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்தையே இந்த கதையை நல்லா படித்து தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. பொன்னியின் செல்வன் கதை சுத்தமாக தெரியாதவங்க இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா என்னங்க படத்தில் ஒன்றுமே இல்லை, எந்த சீனுமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, படம் ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது, படத்தில் வர ஒவ்வொரு ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் இன்டர்வல் கிளைமேக்ஸ்னு எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லையே, ஒரு ஹைபட்ஜெட் சீரியல் மாதிரிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த படத்துடைய உண்மையான ரிசல்ட்டும் அதான். கல்கி எழுதின அந்த 2000 பக்க கதையை ஒரு 6 மணி நேரமாக சுருக்கி அதில் ஒரு 3 மணி நேரமாக வந்துக்கிட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அவ்வளோ பெரிய கதையை திரைப்படமாக ஒரு 6 மணி நேரத்தில் சுருக்கிறதுலேயே தன்னுடைய மொத்த ஆற்றலையும் காலி பண்ணிட்டார் மணிரத்னம். இப்படி சுருக்கின கதையை எப்படி மக்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கணுன்றத பற்றி கொஞ்சமாக ஒரு யோசிக்கவே இல்லை. ஒன்றும் இல்லை, இப்போ இதே கதையை ராஜமௌலி டைரக்ட் பண்ணியிருந்தார்னா இந்த படத்தில் மெய்சில் இருக்கிற மாதிரியான சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வச்சுருப்பார். ஆனால் இந்த படத்தில் அது மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. எங்கேயுமே ஆடியன்ஸ் எந்துவாகிடக்கூடாது, எந்த இடத்துலையும் படம் ஒரு நல்ல படம் மாதிரி இருந்துடவே கூடாதுன்னு ரொம்ப நேர்த்தியாக எடுத்த மாதிரி இருந்தது. இப்போலாம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படி எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ மொக்கையாக இருக்கும், கச்சா அமைச்சானு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க. 1-to-1 ஃபைட்னு ஒன்று கூட கிடையாது. எங்கேயுமே ஒரு மோஷன் கேப்சரோ ஸ்லோ மோஷன்ஸோ இல்லைன்னா அவங்க கையில் வச்சிருக்க ஆயுதத்தோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்றத நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியல. ஏதோ வந்தமாக கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சொல்லி கொடுத்த டைலாக அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறாங்க. படத்தில் வர மொத்த கேரக்டர்ஸும் நந்தினி குந்தவை இந்த 2 கேரக்டர் மட்டும் கல்கி அந்த நாவலில் எப்படி வர்ணித்து எழுதியிருந்தாரோ கிட்டத்தட்ட அதுக்கு நிகராக மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து இந்த படத்தில் வர மற்ற எல்லா கேரக்டர்ஸும் என்ன தான் நல்லா நடிச்சிருந்தாலும் எங்கேயும் பெருசாக நம்ம மனசில் இடம் பிடிக்கவே இல்லை. மொத்தமாக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கதையை இது வரைக்கும் யாராலும் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையப்பா
அப்படின்ட்டு தான் பல பேரோட பேச்சாக இருந்தது. ஆனால் இந்த கதையை முழுசாக தெரிஞ்சால் எங்களை மாதிரி ஒரு சில ஆட்களுக்கு பரவாயில்ல, இருக்கிற கதையை எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அதே மாதிரி சொல்லிட்டாங்க. கல்கி எழுதின கதையை சொல்லிட்டாங்க, ஆனால் இந்த கதையை இப்படி தான் சொல்லணுமா, இது ராஜமௌலி மாதிரி சஞ்சலீலா பன்சாலி மாதிரி சொல்ல முடியாதா அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு இந்த படம் பார்த்து இப்படி தோணுச்சுன்னா அப்போ அதர் ஸ்டேட்காரங்க என்ன நினைப்பான்னு பாருங்கள். இந்த படம் தமிழை தாண்டி எங்கேயுமே பெருசாக ஓடாது, ஏன்னா அவங்களுக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த கதையை ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா பாகுபலி மாதிரியோ RRR மாதிரியோ எல்லா லாங்குவேஜ் இருக்க ஆளுமே பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு பிரம்மாண்டமும் பிரமிப்பும் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த படம் அதர் ஸ்டேட்லலாம் நிச்சயம் ஃப்ளாப் ஆகும், ஆனால் தமிழ்நாட்டில் ஹிட் ஆகும். காரணம் என்ன தான் இந்த படத்தை சுமாராக எடுத்து வச்சுருந்தாலும் ஒவ்வொரு தமிழனும் பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்ற கேட்டகரியில் இந்த படம் வருது. அத்தனை பக்கம் புத்தகத்தை படிக்கிறதுக்கு வக்கல்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பார்ட் படத்தையாச்சு நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான்ட்டு சொல்கிறதுக்கான அரிய வாய்ப்பாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஒரு 10 கோடி பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 கோடி பேரும் பார்த்தே தீர வேண்டிய படம் இது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி தமிழர்கள் மட்டுமே இந்த படத்தை பார்த்தாலே போதும், அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிடும். மேலும் இந்த படத்துடைய சிறப்பு என்னென்னா, இனி பொன்னியின் செல்வன் எடுக்கணும்னு எவனும் வரப்போகிறது இல்லை. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பொன்னியின் செல்வன் படம், பொன்னியின் செல்வன் மூவின்னு போட்டால் இந்த படம் தான் வரப்போகுது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பொன்னியின் செல்வனாக காட்டுறதுக்கு இந்த படம் தான் இருக்கும். அதனால் காலத்துக்கும் இந்த படம் பேசப்படும், எதிர்கால சந்ததிகளும் இந்த படத்தை திருப்பி பார்ப்பாங்க. இதனாலேயே இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தை எடுத்தவங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் எப்படி தஞ்சை கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கு காலம் தாண்டிய புகழ் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோ, அது போன்ற பேரும் புகழையும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இன்னும் வரப்போகிற அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு மேலும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவர்களும் வரலாற்றில் இடம்பெறுத்தி விட்டார்கள். இதை கேட்குற பல பேருக்கு என்ன ரொம்ப பீத்தர அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அதான் உண்மை. பொன்னியின் செல்வன் கதையை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கும் இந்த படம் ஒன்றும் பிரமிப்பாக தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொன்னியின் செல்வனில் இருக்க முக்கியமான நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வச்சு 100 படங்கள் பல லாங்குவேஜில் வந்துடுச்சு. குறிப்பாக சொல்லலாம் மணிரத்னம் எடுத்த சக்கச்சிவந்த வானம், வெற்றிமாறன் எடுத்த வடசென்னை, இது எல்லாமே பொன்னியின் செல்வனோட இன்ஸ்பிரேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஏழ்மையாக வாழற ஒருத்தன் கடைசியில் உண்மையான கிங் யார் தெரியுமா, இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கு அதிபதி யார் தெரியுமான்னு அந்த ஏழையான ஒருத்தனை காட்டுவாங்க. உதாரணத்துக்கு ரஜினி எடுத்த முத்து, அடுத்த வாரிசுலாம் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஏன் பாகுபலியில் ஆற்றுல கை குழந்தைய கையை தூக்கி தண்ணியில் இந்த காப்பாற்றுற மாதிரியான சீன்ஸ், தன்னை ஒரு சாதாரண குழையாக வேஷம் போட்டுக்கிட்டு அனுஷ்காவோட நாட்டுக்கு போய் அங்கே வர எதிரிகளை வீழ்த்தி அந்த நாட்டையை காப்பாற்றுற மாதிரியான சீன்ஸ்லாம் பொன்னியின் செல்வனில் வந்த மேட்ரு தான் அதெல்லாம். இந்த மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் கதையை இன்ஸ்பிரேஷனை வச்சு எத்தனை படத்தில் எத்தனை சீனை உருவி வச்சு எடுத்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாலே அதுவே ஒரு 3 மணி நேர படமாக போகும். இதனால் நான் சொல்ல வரது என்னென்னா, காலம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இந்த கதை 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலகட்டத்தில் இந்த கதையை படித்த அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு பிரமிப்பு ஏற்பட்டிருக்கும், என்னடா இப்படி ஒரு கதையாக இருக்குன்ட்டு. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு இது ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியுது. அதை அக்கு வேறு ஆணி வேறுன்னு மொத்த பேரும் பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்களே, அப்புறம் எப்படி இந்த கதையில் உயிர் இருக்கும். குறிப்பாக பாகுபலி படத்தில் அடுத்த ராஜா நான் தான் ஆகணும் அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள் நடக்கிற போட்டி தான் பொன்னியின் செல்வன். பாகுபலி பார்த்ததுக்கப்புறம் பொன்னியின் செல்வனில் இருக்க அத்தனை எசன்ஸையும் உருவி அந்த படத்தில் வச்சுட்டேன். இப்போ இந்த வெறும் சக்கையை மட்டும் வச்சுட்டு மணிரத்னம் இனி எப்படி படம் எடுப்பார் அப்படின்னு அப்போவே நான் நினச்சேன். மணிரத்னமும் இது கொஞ்சமும் பாகுபலி மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த கதையில் இருக்க உண்மையான நல்ல சீன்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ மொக்கையாக எடுக்கணுமோ அப்படி எடுத்து வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நந்தினி பாண்டிய மன்னனான வீரபாண்டியனை எதுவும் பண்ணிடாதன்னு ஆதித்த கரிகாலன் காலில் விழுந்து எவ்வளோ கெஞ்சியும் அதை கொஞ்சம் கூட கேட்காம நந்தினி மேலே சந்தேகப்பட்டு மூர்க்கமாக வீரபாண்டியனோட தலையை துண்டை வெட்டி அதை கையில் எடுத்துகிட்டு போவான். தலையில்லாத தன்னோட தந்தையோட உடலை வச்சு சபதம் எடுப்பா நந்தினி, சோழ வம்சத்தையே கருவறுக்கிறேன்ட்டு. இந்த சீனை காட்சிகள் மூலிமா எப்படி பயமுறுத்தலாம், எவ்வளோ ஆக்ரோஷமாக எடுத்துருக்கலாம். சொல்லப்போனால் நந்தினி சபதம் எடுக்கிற அந்த சீனில் தான் பொன்னியின் செல்வன்ற டைட்டிலே போட்டிருக்கணும். இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீனாக இதுவாக தான் இருந்திருக்கணும். இந்த மாதிரியான திரைக்கதை இந்த படத்துக்கு அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்றைக்கி உலகமே கொண்டாடியிருக்கோம். அப்படிலாம் பண்ணாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு மணிரத்னம் தாம் போக்கில் எதையோ எடுத்து வச்சதால் இப்போ இந்த படத்தை உலகத்தில் இருக்க மொத்த பேரும் கொண்டாடாமல் உலக தமிழர்களை மட்டும் கொண்டாடுற மாதிரி ஆகிப்போச்சு. நாமளும் வேறு வழி இல்லாமல் இது நல்லா இருக்கா இல்லையா, சூப்பர் சரக்கு இது அப்படின்னு பொய்யும் சொல்ல முடியாமல் உண்மையும் சொல்ல முடியாமல் குழப்பத்திலே இருக்கேன். சரி, மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு சுமாரான படங்க. பொன்னியின் செல்வன் கதையை ஏற்கனவே படிச்சிருந்தாலோ கேட்டிருந்தாலோ இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கதை அப்படியே ஸ்க்ரீனில் வரும்போது அதுவே நமக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருது. ஆனால் இந்த கதை தெரியாத இந்த படத்தை பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுக்கலை. அதே மாதிரி இந்த கதையை படித்தவங்க ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை வந்திருக்கும், அவங்கவுங்களுடைய கற்பனை சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இந்த காட்சி இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விதமாக யோசிச்சு வச்சுருப்பாங்க. இதில் உங்கள் கற்பனை சக்தியை விட மணிரத்னம் நல்லா பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். என்னடா நான் ஒன்று நினச்சேன், இவர் என்னன்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மணிரத்னத்தை விட உங்களுடைய இமேஜினேஷன் பயங்கரமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தை மணிரத்னம் சுருக்கின விதத்தில் நிறைய இடத்துல பாராட்டலாம். குறிப்பாக கடம்பூர் ஜோதிடர் வச்சு ஏகப்பட்ட சீன்ஸ் கதையில் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் ஒரு சீன் கூட அதை காட்டலை. அதேமாதிரி பூங்குழலி ஏரியாவும் ரொம்ப பெருசு,
பூங்குழி வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வனையும் பல தடவை காப்பாற்றுவாங்க. அந்த ஏரியாக்குள்ளேயும் ரொம்ப போகல, புதவு இருந்து காப்பாற்றுறசின்னு குந்தவியும் வானதியும் எந்த நேரம் ஆத்தங்கரில் உட்காந்துக்கிட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்தியத்தேவனுக்கும் வர முதல சீன்லாம் அசால்ட்டாக ஓரங்கட்டார் மணிரத்னம். அதுவும் மணிமேகலன்னு ஒரு டைட்டான கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. வந்தியத்தேவனை உருகி உருகி காதலிப்பாங்க, பயங்கரமான ஒரு தலை ராகம். அது ஒரு பெண்ணுக்காக ஆண் இயங்கி சாகிற மாதிரி எத்தனையோ கதைகள் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் இந்த வந்தியத்தேவனோட வச்ச காதலால் உருகி உருகி சாகிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு ஷாட் கூட இந்த படத்தில் இல்லை. சுந்தர சோழனுடைய முன்னாள் காதலியான ஊமேராணியை நினச்சி அடிக்கடி வேதனைப்படுவார். ராத்திரியானா அந்த முகம் நேரில் வர மாதிரி நினச்சி பேய் கணக்காக பயப்படுவார். வயசான காலத்தில் அவளோட நினைவை என்னால் மறக்க முடியலன்னு புழுங்கி தள்ளுவார். அந்த சீன்ஸில் அந்த படத்தில் இல்லவே இல்லை. ஏன்பா படத்தில் வர ஊர் கேரக்டரே கவுண்ட் பண்ண முடியல, இதில் இல்லாத மேட்ரு வரை நீ சொல்கிறியா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இல்லை மணி எது வேணும் வேணாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சாக போகிறவர் விக்ரம் தான். ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் ஜெயம் ரவியை காலி பண்ண மாதிரி காட்டுறாங்க. இவங்க ஃபஸ்ட் பார்ட்டோட எண்டில் இதை ஒரு ட்விஸ்ட்னு வச்சிருக்காங்க. இந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல. கதை தெரியாதவங்க படம் முடிவு கூட எழுந்து போயிட்டாங்க, இல்லை ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான படம்னு சொல்ல மாட்டேன், உண்மையிலே இது ஒரு அற்புதமான கதை, நம்ம கதை. அதனால் நிச்சயம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். பீஸ்ட்டு வலிமனு இந்த மாதிரி எத்தனையோ குப்பை படங்களுக்கு தண்டமாக செலவு பண்ணி பல படங்களை பார்த்துருப்பீங்க. அதுக்கு 1000 மடங்கு தேவலாம் இந்த பொன்னியின் செல்வன். போன வாரம் இந்த படத்துக்கூடவே நானே வருவன் ஒரு படம் வந்திருக்கு. அண்ணனும் தம்பியும் ரெண்டு பைத்தியங்களும் சேர்ந்து பைத்தியக்கார தனமாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்குங்க. கூடிய சீக்கிரம் அந்த கன்றாவுக்கு ஒரு ரிவ்யூ போட்டுறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், பொன்னியின் செல்வன் கதையை படித்தவங்களுக்கும் சரி, இல்லை இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கும் சரி, அந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நல்ல அறிவு வேணும். ஒரு சுமாரான அறிவு இருந்தால் மட்டுமே தான் அந்த கதையை வாய் திறந்து பேசவே முடியும். அதனால் பொன்னியின் செல்வன் படத்தை விமர்சனம் பண்ணணும்னா மண்டையில் மசாலா இருந்தே தீர வேண்டும். அப்படி இல்லாமல் இதுவும் ஒரு படம் தான், நானும் 200 டிக்கெட் எடுத்துட்டேன்னு போகிற போகல ஏதாவது பேஸ்ட்டு போனால் எப்படி கரடி சாயம் வெளுத்துதோ அதே மாதிரி உங்களுடைய சாயமும் ஈஸியாக வெளுத்துறோம். சரி, இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, யார் விட்ட சாபமோ யார் இந்த கதையில் கையை வச்சாலும் அவங்களுக்கு கை கால் உடையுது, படம் ஆரம்பிக்கும் போது நின்று போகுது. எம்ஜிஆராலே முடியாத ஒரு வேலையை மணிரத்னம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா. அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு 80 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். அப்போ படத்துக்குள்ளே இத்தனை குறை சொல்லிட்டு 80 மார்க் கொடுக்குறேன்னு கேட்டால் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த 10 கோடி தமிழனில் நானும் ஒருவன். அடுத்த படத்தில் சந்திப்போம். முழுக்க முழுக்க அந்த நந்தினியின் சதி. அவளை கண்டவுடன் அவள் தலையை வெட்டி எடுக்கும்.